வாசிப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை சொல்ல இந்த காலம் நெடுகிலும் பல்வேறு உதாரணங்கள் பறந்து விரிந்து கிடக்கின்றன. பசுமரத்தாணி போல நெஞ்சில் பதிந்து விட்டது என்பார்கள். அப்படித்தான் நண்பர்களே, எனக்கும் கூட. நான் சிறுவயதில் வாசித்த ஒரு செய்தி, அதிலுள்ள ஒரு கவிதை என்னை வெகுவாக பாதித்தது என்பதோடு அல்லாமல் எனக்குள்ளேயே நீக்கமற நிறைந்து நிரந்தரமாக தங்கிவிட்டது என்றும் சொல்லலாம். மாலை மலர் இணைப்பிதழாக வருகின்ற தேன் மலர் இதழில் என்னுடைய அறிந்தும் அறியாத விடலை பருவத்தில் ஒரு செய்தி வந்திருந்தது. ஒருவர் கவிதை எழுதி தனது காதலிக்கு கொடுத்துவிட்டு அந்த காதல் நிறைவேறாமல் இறந்து போய்விடுவதாக அந்த செய்தி இருந்தது. அதில் தான் காதலிக்கு கொடுத்த கவிதையையும் அந்த கடிதத்தோடு பிரசுரித்திருந்தார்கள். அந்த கவிதை மிக நுட்பமானதோ அல்லது இலக்கிய வாசகர்களால் கொண்டாடப்பட்டதோ அல்லது பெரும் ரசனைக்குரியதோ அல்லது பொருள்பட உள்ள ஆழமான கவிதையோ என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த வயதில் என்னை அது வெகுவாக ஈர்த்ததனால் அது இப்போதல்ல, எப்போது நினைத்தாலும் அந்த கவிதையை என்னால் சொல்ல முடியும். இப்போது உங்களுக்காக சொல்கின்றேன். அன்பை காத்து ஆசையை வளர்த்து இன்பத்தை தூண்டி இனிமையை தேடும் அன்பு காதலியே, மண்ணுக்கு மலை மீது ஆசை, மலைக்கு வானத்தின் மீது ஆசை, வானத்திற்கு கடலின் மீது ஆசை, கடலிற்கு கரை மீது ஆசை, எனக்கு உன்மீது ஆசை. ஆப்பிள் பழம் போல் இருந்த எனது அன்பை கடுகு போல் ஆக்கிவிடாதே. உனக்கும் எனக்கும் எனது உள்ள மனக்கோட்டையில் எப்போதோ திருமணம் முடிந்துவிட்டது. அதை அந்த ஆண்டவனாலும் இனி அழிக்க முடியாது என்று அந்த கவிதை முடியும். ஆம் நண்பர்களே, அந்த கவிதை கிட்டத்தட்ட 30-35 ஆண்டு காலத்திற்கு பிற்பாடும் எனது நெஞ்சில் அழிக்க முடியாமல் தடமாய் பதிந்து விட்டதுதான் வாசிப்பின் மகத்துவமோ என்னவோ தெரியவில்லை.